ஐடியா ஐடியா இஸ் அதுக்கு நீ தான் தண்ணி ஊற்றணும் நீ தான் உரம் போடணும் நீ தான் பண்ணணும் அதுக்கு யாராவது வந்து உதவுவாங்க அப்படின்னா அது நடந்தால் சந்தோஷம் இப்போ தண்ணோஷம் அறக்கட்டளை ஆரம்பித்தோம் மாற்றம் ஃபவுண்டேஷன் பல மேடைகளை சொல்லாத ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் இதை இதை நான் செய்யும் போது எந்த அளவுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி பாய் பை நீ என்ன சம்பாதிக்கிற உன்னால் எப்படி முடியும் இப்போ யோசிப்பாங்க அறநூற்றி அறுபது குழந்தைங்க படிக்கிறாங்க எங்கக்கிட்ட அறநூற்றி அறுபது குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னா எத்தனை கோடி தேவை எவ்வளவு கோடி தேவை நான் பிஸ்னஸ் பண்ணலையா எம் சேலரிட் எம்ப்ளாயி அப்போ ஆல் இட் ரெக்குவயர்ஸ் இஸ் தட் ஒன் ஐடியா ரிமெம்பர் வேர்ல்ட் ஹஸ் சேஞ்ச் வித் ஒன் ஸ்மார்ட் ஐடியா ஐடியாஸ் வில் சேஞ்ச் த வேர்ல்ட் ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும் சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும் யாராவணா இருக்கட்டும் உலகத்தில் அவங்களோட ஐடியாவை அவங்க தான் நெச்சர் பண்ணாங்க அந்த ஐடியா எங்கேருந்து வந்தேன்னா ஒரு சொசைட்டியல் ப்ராப்ளத்தில் இருந்து தான் வந்தது நம்ம ஊரில் ஆரம்பிச்ச ரெட் பஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கு அதை ஃபவுண்டரோட ஸ்டோரி கேட்டிங்கன்னா பொங்கல் டைமில் அவருக்கு ஊருக்கு போகிறதுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கல எல்லாருமே ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறுவான்னு போடுறாங்க பஸ் டிக்கெட் கிடைக்கல ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அவர் யோசிக்கிறார் அதில் ஆரம்பிக்கப்பட்டது தான் ரெட் பஸ்ன்ற ஆப் ஐடி தோசை மாவு அவங்களுடைய அவங்களோட ஃபிலாசபியே என்ன விமன் கிச்சனில் டைமை கம்மியாக குறை ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆஃப் ஐடியாஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண நினைக்கும் போது தான் வருது அப்ப அதுக்கு என்ன தேவை சொசைட்டி மேலே எம்பத்தி தேவை நான் இந்த ப்ராடக்டை வச்சிருக்கேன் நேற்று நைட்டு எங்களை வெங்கடேஷ் ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போனார் ஷான்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவங்களே அரைச்ச மசாலா ஹோம்மேட் ஃபுட் மாதிரி தான் இருக்கணும் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த ஹோட்டல் ஓனர் என் பக்கத்தில் வந்து உட்காந்து என்னை கேட்டார் சார் எப்படி சார் இருந்தது சாப்பாடு சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது அப்படின்னு அப்போது ஒரு வார்த்தை சொன்னார் சார் அதை வச்சு தான் நாங்கள் இந்த ஹோட்டலே ரன் பண்ணுறோம் நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் ஷுட் ஆல்சோ கோ டு மை கெஸ்ட் ஹூஸ் கம்மிங் இன் உள்ள அதனால் வேறு எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே போடக்கூடாது அப்படின்றது நான் அது என்ன யோசிக்கு என்ன என்ன விஷயத்தை அவங்க சொல்ல வராங்கன்னா எம்பத்தி எம்பத்தி இருந்தால் மட்டும்தான் ஏன்னா இது என்னோட ப்ராடக்ட் இது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நீ குடி அப்படின்னா அது பேர் எம்பத்தி கிடையாது உனக்கு என்ன தேவை அதை நான் என்னோட பிஸ்னஸ் மாடலில் கொண்டு வரேன் அப்படின்னா தோஸ் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் சக்சீட் மாற்றம் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொன்னாங்க தோடா இவர் மதர் தெரேசா இவர் வந்து உலகத்தை மாற்று எதுக்கு உனக்கு வேண்டாத வேலை பல மேடைகளில் தொடர்ந்து பதினஞ்சு பதினாறு வருஷம் எவ்ரி சாட்டர்டே சண்டே போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிளா ஆஃபீஸில் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க நீலாம் எதுக்கு கல்யாணம் பண்ண உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க எப்படி உனக்கு விடுறாங்க எல்லா சாட்டர்டே சண்டே எப்படி விடுறாங்க என்ன கிடைக்கிது உனக்கு இதில் நான் சொன்னேன் டேய் பத்தாயிரம் பேர் கைத்தட்டி உனக்கு அந்த சவுண்டு கேட்குமா உனக்கு கேட்டிருக்கியா புரியாத உங்களுக்கு நான் பேசி முடிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல பேசி முடிச்சுட்டு யாராவது ஒருத்தர் வந்துட்டு இல்லை எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது ஆறு ஒரு ஏழு எட்டு வருஷம் கழித்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க யாருனே தெரியாது உங்களுக்கு யாருன்னே தெரியாது சார் நீங்கள் எங்கள் காலேஜில் வந்து பேசுனீங்க எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அண்ட் ஐ தேங்க் யூ ஆஃப்டர் செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ்னா அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் உங்கள் யாரு யாராவது வந்து யூ ஆர் மை ரோல் மாடல் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாலடி மேலே பறக்கிற மாதிரி இருக்கும் லைஃப் வந்து லிவ் பண்ண ஒரு பர்பஸ் தெரியும் இப்போ அந்த கிக் ஐ காட் த்ரூ பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்போ நான் ஒய் ஷுட் ஐ லீவ் தேட் நீ என்ன வேணா சொல்லிட்டு போ எங்கள் ஆஃபீஸில் என்ன என்ன கிண்டல் பண்ணுவாங்க நீ வந்து எப்படின்னா வீக்கெண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்வாங்க வீக்கெண்ட் மட்டும்தான் ஐ மீன் வீக் டே ஹஸ்பண்ட் வீக்கெண்ட் நீ இருந்ததே கிடையாது என்னை கேட்பேன் உன் குழந்தையோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நோ ஐ டோன்ட் ஸ்பெண்ட் குவான்டிட்டி டைம் வித்ம் ஐ ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் விதம் ஏன்னா எனக்கு எது பிடிச்சிருக்கோ யூ ஹேவ் டு டூ தேட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கீப் டூயிங் இட் மாற்றம் நடத்தி இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு நான் வந்து இந்த ஹெச்ஆர் ட்ரைனிங்லலாம் இருக்கிறதுனால இந்த ட்ரீம்ஸ் இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் வர இன்டர்வியூ பேனலில் வர ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி கேள்வி கேட்குறது ரொம்ப டெய்லி டெய்லி அவங்களை பார்க்கும்போது நாங்கள் கேட்குற கேள்வி உன்னுடைய கனவு என்ன இந்த கேள்வியை கேட்கும்போது எனக்குள்ள எனக்குள்ளே ஒரு கர்வம் இருக்கும் நான் என்ன நினச்சிருந்தேன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் பெரிய கனவு சொல்கிறாங்களோ அவங்களாம் வாழ்க்கையில் பெரிய சாதனம் யாராடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் மாற்றம் ஆரம்பித்த பிறகு அது அப்படியே தரமட்டமாச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் பக்கத்துக்கு முன்னாடி ஒரு பையன் உட்காந்துருந்தான் அவனை பார்த்து ஒரு கர்வத்தோடு ஒரு கேள்வி கேட்டேன் உன் கனவு என்னடா தம்பி அப்படின்னு யோசி அடுத்த வேலை உணவு அப்படின்னா கேட்ட கேள்வி உன் கனவு என்ன அப்படின்னு அவன் என்கிட்ட உடனே பதில் சொன்னான் அண்ணா அடுத்த வேலை உணவு அப்படின்னா எனக்கு புரியல என்னடா சொல்றேன் அப்படின்னு அண்ணா கனவுலாம் பெருசாக பெருசா இல்லைண்ணா நான் ஸ்கூலுக்கு போனதே மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க தான் அண்ணா இப்போ கலைஞர் கருணாநிதி ஒரு அவரோட ஃபியூனரல் நடந்துட்டு இருந்தப்போ நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சனம் அதெல்லாம் இருக்கலாம் இது பண்ணார் அது பண்ணாருன்னு ரெண்டு விஷயத்துக்கு வந்து கர்மவீர காமராஜர் மதிய உணவு திட்டம்னு கொண்டு திட்டம் ஒரு ஜென்ரேஷனே படிச்சிருக்காரு எங்க அப்பா அம்மா வயசில் இருக்க பல பேர் ஸ்கூலுக்கே போயிருக்க வாய்ப்பு இல்லை யாராவது யோசனமா எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோமே ரொபோட்டிக்ஸ் கொண்டு வரணும் நானோ டெக்னாலஜி கொண்டு வரணும் டாய்லெட் கொண்டு வரணும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அதுக்கப்புறம் நானோ டெக்னாலஜி ரொபோட்டிக்ஸ் எல்லாத்த பத்தியும் பேசலாம்

இவர் அந்த ஒரு 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 திட்டம் கொண்டு வந்தார்ல ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கான ஹையர் எஜுகேஷன் ஒன் ஆஃப் த ஃபினாமினல் ஸ்கீம்ஸ் அது இன்னைக்கு எவ்வளோ பேர் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்க அந்த ஸ்கீமில் அண்ட் ஒரு ஸ்டடி சொல்லுது அதனால தான் லார்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் ஒரு யாரோ ஒருத்தர் ஒரு டேக்லைன் போட்டிருந்தாங்க கருணாநிதி இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம் எது அப்படின்னு அதில் நிறைய பேர் நிறைய விஷயம் போட்டிருந்தாங்க அ லார்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் போட்டிருந்த ஒரே விஷயம்

நான் என்னுடைய புக்ல ஒரு பத்து விஷயம் எழுதி வச்சிருந்தேன் முதல் விஷயம் வீடு வாங்கணும்னு எழுதி வச்சிருந்தேன் பத்தாவது விஷயம் என்ஜிஓ ஆரம்பிக்கணும்னு எழுதேன் இதுக்கு நடுவில் நிறைய எழுதி வச்சிருந்தேன் முக்கால் வாசி இது என்னன்னா மெட்டீரியல் நீட்ஸாக தான் இருந்தது மாற்றம் ஆரம்பிச்சு ஆறு வருஷம் ஆச்சு வீடு வாங்கி ரெண்டு மாசம் ஆச்சு எது லாஸ்ட் எழுதினோ அதுதான் நடந்தது ஏன்னா காட் ஹாஸ் இஸ் ஓன் பிளான்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பாதிச்சுது அப்படின்னா அதை அப்படியே தாண்டி போயிடாதீங்க இட் இஸ் காட்ஸ் வே ஆஃப் டெலிங் யூ டு ஆக்ட் ஆன் இட் மதுரையில் ஒரு ஒரு கான்ஃபரன்ஸில் பேசினேன் ஒரு ஸ்டூடெண்ட் கான்ஃபரன்ஸில் பேசி கரியர் கவுன்சிலிங் இவெண்ட்டில் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு பேசி முடித்தப்போ அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண ஒரு சொன்னார் சார் ஒரு பொண்ணு வெளியில் நிற்கிறா சார் அவள் உள்ளே வரமாட்டேங்கிறா ஒரு நீங்கள் ஒரு ஒரு வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போயிடுங்க அப்படின்னு கொஞ்சம் அர்ஜென்டெலாம் இருக்கா அப்படின்னா வெளியில் போனேன் ஒரு சின்ன பொண்ணு இவ்வளோ இருக்கா அவள் போட்டிருந்த சல்வார் கமிஸ் வந்து இங்கே இருக்கிற யாருமே நீங்கள் போட மாட்டீங்க ஃபங்க்ஷனுக்குலாம் இல்லை வீட்டுக்கு நைட் ட்ரெஸ்ஸாக கூட போட மாட்டோம் ஏன் வீட்டு நம்ம கால் மீதியாக சில பேர் ட்ரெஸ் போடுவோம் இல்லை பாத்ரூம் வெளியில் அது மாதிரி கூட யூஸ் பண்ண மாட்டோம் இட் வாஸ் ராக்ஸ் அந்த பொண்ணுக்கு யாரோ கொடுத்துருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை அதை போட்டுட்டு அப்படி ஓரமாக ஒரு நோட் புக்கோட அப்படி நின்றுட்டுருக்கா அங்கே போனோடனே என்கிட்ட சொல்கிறேன் அண்ணே அண்ணே அப்படியே மதுரையில் அண்ணே படித்த உடனே ஒரு வேலை கிடைக்கணுண்ணே அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள் அப்படின்னா அவள் யாரு என்னன்னு ஒன்றும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல அப்போ நான் கேட்டேன் நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னே அண்ணே இப்போ படிச்சிருக்கேன் இப்போ தான் முடிச்சிருக்கேன் நல்லா படிப்பேன் தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்பா அப்பா முழு நேர குடி அம்மா இறந்துட்டாங்க இந்த பொண்ணு எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க நான் சொன்னேன் யார் உன்னை படிக்க வைக்கிறா அப்படின்னு நான் தானே வேலை செஞ்சு படிக்கிறேன் பன்னெண்டாம் கிளாஸ் பொண்ணு நான் சொன்னேன் என்ன வேலை செஞ்சு படிக்கிறேன் நாலு வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன் காலையில் ரெண்டு வீட்டில் வேலை செய்கிறேன் சாயங்காலம் ரெண்டு வீட்டில் வேலை செய்யறேன் அப்ப அவரோட ஸ்கெட்யூல் சொன்னான் தமிழ்ல ஒரு சேயிங் இருக்கு மூணு மணிக்கு எழுந்தால் முனிவன் முனிவர்கள் மட்டும்தான் மூணு மணிக்கு எந்திரிப்பாங்க

மூணு மணிக்கு திருப்பி காலையில் எழுந்திருக்கு இதான் அவரோட ரொட்டீன் எட்டாம் கிளாஸ்லருந்து அவங்க அம்மா இறந்த பிறகு இதான் ரொட்டீன் அப்பா சாட்டர்டே சண்டே இருக்கிற மீதி பைசா வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு வரோம் குடிக்கு நான் சொன்னேன் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவள் அண்ணே மூணு ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சதுனே நான் கம்மியாக வாங்கினது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி இரநூறுக்கு இதான் நான் ஸ்கோர் பண்ண லீஸ்ட் மார்க் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் என்னோடய மார்க்கு ரெண்டாவது பெருக்குனா கூட வராது அவ்வளவு டுவெல்த்தில் வீட்டு வேலை செஞ்சு தம்பி தங்கச்சியை படிக்க வச்சுட்டு ஒரு பொண்ணு இவ்வளோ மார்க் வாங்குறா அன்னைக்கு தோண ஒரே ஒரு அந்த ஸ்பார்க்குன்னு சொல்கிறோம்ல நம்ம எல்லாருக்குமே அந்த ஸ்பார்க்குன்ற மூமெண்ட் வந்துட்டு தான் இருக்கு பல பேரை தாண்டி போயிடுவோம் எனக்கு அன்னைக்கு தோண ஒரு விஷயம் அவர் பல மேடைகளில் தோண ஒரு விஷயம் எப்படி அது லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நடந்தது ஒரு இன்சிடென்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகுது ஐசக் நியூட்டன் மேலே ஆப்பிள் விழுந்தது அவர் ஒரு தேடி கண்டுபிடிச்சார் புத்தர் போய் போதிமரத்து கீழே உட்காந்தாரு ஒரு ஞான உதவி வந்துருச்சு நம்மளுக்கு ஏன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சேன் நான் அன்னைக்கு ஆன்சர் கிடச்சிது லைஃப் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் மூமெண்ட்ஸ் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ ஆல் த டைம் உங்களை சுற்றி டெய்லி 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 இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம கண்ணு திறந்து பார்த்ததில்லை காது திறந்து துறந்து இல்லை அன்றைக்கி அந்த பொண்ணு பார்த்தப்போ எனக்கு தோணுன ஒரே விஷயம் இந்த பொண்ணுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு விஷயம் பர்ஸ் எடுப்போம் அதுலேருந்து பைசா எடுத்து கொடுப்போம் நீங்கள் இருக்க எல்லாரும் பண்ணியிருப்பீங்க நானும் பண்ணியிருக்கேன் மிஞ்சி போனால் ரோட்டில் ஒரு பிச்சை எடுக்கிற யாருக்காவது நம்ம பைசாவது கொடுத்துருப்போம் ஆனால் அன்றைக்கி எனக்கு இந்த பொண்ணுக்கு பைசா கொடுக்கணும்னு தோணவே இல்லை யோசி பார்த்தேன் நான் வாங்குற சம்பளத்தில் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியுமா ஆனா கண்டிப்பா படிக்க வைக்க முடியும் உள்ள வந்த ஒன்னொரு கொஸ்டின் இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களேன்னு தோணுச்சு அப்ப நான் என்ன பண்ணேன் என்னோட பிசினஸ் கார்டை கொடுத்துட்டு நான் சொன்னேன் ஓ ரிசல்ட்ஸ் கால் நம்பர் என் கூட பேசும்போது நான் ஒரு ஸ்டெப் பக்கத்தில் பக்கத்துல நான் நாலு ஸ்டெப் பின்னாடி போறான் ஒரு அர்ஜென்ட்லயே நான் அவளோட தோல் எப்படி தட்டி நான் சொன்னேன் இங்க வாமா ஏன் என்ன அவசரத்துல போகிறேன் என்ன ஓடிட்டே இருக்கேன் ஆனே நாற்பத்தஞ்சு நிமிஷம் தானே பெர்மிஷன் வாங்கினேன் வீட்டுக்கு போகணுன்னு இல்லைனா வேலை போய்டும் நீங்கள் டக்குன்னு ஒரு படிப்பு சொன்னீங்கன்னா நான் பார்த்துப்பேன் அப்படின்னா நான் சொன்ன நம்பர் கொடுத்துட்டு நீ ரிசல்ட்ஸ் வந்தோன்னே ஃபோன் பண்ணு மதுரையிலேருந்து சேலத்துக்கு போனோம் காரில் இந்த பொண்ணோட தாட்ஸ் திருப்பி 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 வருது ஒரு ஒரு நிகழ்வு நம்மளை திருப்பி திருப்பி புரட்டி போடுது அப்படின்னா அதில் எதாவது ஆக்ட் பண்ணணும்னு அர்த்தம் அப்போ யோசிச்சு பார்த்தேன் என்ன பண்ணலான்னு என்னோட ஃபோன் எடுத்து நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்தேன் நிறைய ஹெச்ஆர் ஹெட்ஸ் நம்பர் இருந்தது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நிறைய காலேஜ் சேர்மன்ஸ் நம்பர் இருந்தது நம்ம நிறைய காலேஜுக்கு போகிறோம் சில சேர்மன்ஸ் ரொம்ப பர்சனல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்போ பார்த்தேன் வெக்கத்தை விட்டு ஒரு சீட்டு கேட்டலாமான்னு நான் இன்றைக்கி பெருமைக்காக சொல்ல என்னை விட பெஸ்ட்டாக இங்கே இருக்க யாராலையும் பிச்சை எடுக்க முடியாது கூச்சமே இல்லாமல் உதவி கேட்பேன் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்புறம் நான் அந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணுக்கு தானே ஹெல்ப் கேட்குறோம் அப்படின்ட்டு இந்த ஒரு காலேஜ் சேர்மன் சென்னையில் இருக்க சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜ் இருக்குது அந்த சேர்மனுக்கு ஃபோன் பண்ணேன் ஏன்னா அவர்தான் நம்பர் தான் ஃபஸ்ட்டு மாட்டுச்சு நான் சொன்னேன் சார் இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன் சார் ரொம்ப சூப்பராக படிப்பா போல ஆனால் இதுதான் சுச்சுவேஷன் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில எனக்கு ஒரே ஒரு ஃப்ரீ சீட் உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் உங்க காலேஜில் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமா அப்படின்னு அன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நமக்குன்னு ஒரு உதவி கேட்கும்போது தான் நீங்கள் கூணி குறுகி கேட்கணும் இப்போ நான் போய் வெங்கடேஷ் கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் கேட்கறேன் அப்படின்னா வெங்கடேஷ் சார் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க அப்படி கேட்க முடியாது ஷோல்டர்ஸ் வில் ரூப் உங்க வாய்ஸ் ஃபீபிள் ஆகும் அப்புறம் தான் நீங்கள் இப்ப போய் வயசாக கேட்பீங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு உதவி கேட்டால் யாருன்னே தெரியாத ஒரு குழந்தைய முன்ன பின்ன பார்க்காத ஒரு குழந்தைக்கு உதவி கேட்கும்போது என் குரலில் எனக்கே தெரிஞ்ச ஒரு கம்பீரம் தெரிஞ்சது அப்போ அவர்கிட்ட கேட்கும் ஒரே ஒரு சீட் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்தார் அப்போ நான் சொன்னேன் சார் சார் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம் சார் நீங்கள் ஒரு சீட் கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்கள் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃப்ரீயாக எடுத்து தரேன் ஏன்னா இன்றைக்கி வந்து கா காலேஜஸ் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஹெச்ஆர்லேருந்து யாரையாக கூப்பிட்டு ட்ரைனிங் எடுத்தால் உடனே ப்ளேஸ் ஆயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதை நாங்களும் யூஸ் பண்ணிப்போம் அப்பப்போ நான் சொன்னேன் சார் நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஒரு சீட் இல்லை இருபது சீட் தரேன் நீங்கள் இது மாதிரி இருபது குழந்தைங்களை படிக்க வச்சுக்கோங்க அப்படின்னாரு கேட்டது ஒன்று கிடச்சது இருபது இப்போ இருபது சீட் கிடச்சோடனே எனக்கு தலைகால் புரியல இருபது பேர் எங்கே போய் தேடுறது அப்போ என் ஃப்ரெண்டு ஆர்ஜே பாலாஜி இட்ஸ் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் உட்காந்து இருபது சீட் இருக்கு பாலாஜி என்ன பண்ணலாம்னு இருபது சீட்டாக கொடுக்குறேன்னாங்க சரி வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நேரில் ரேடியோ ஷோக்கு கூப்பிட்டு போனோம் அந்த ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்தோம் அது வரைக்கும் நான் ரேடியோவில் பேசினதே கிடையாது நம்ம ரேடியோ ஷோ ஒன்று பண்ணுவோம் இது அட்வர்டைஸ் பண்ணுவோம் இது மூலமாக யாராக வந்தாங்களோ அவங்கள படிக்க வைக்கலாம் அப்படின்னு அப்போது ஒரு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தோம் சில கனவுகள் உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்ன்றதை ஒரு 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 பிக்சர் காமிக்கும் சம்திங் ஓர் ஸ்டெல்லிங் மீ திஸ் இஸ் நாட் போயிண்டி மி ஸ்மால் இது சின்னதாக முடியிற கனவு கிடையாது இது பெருசாகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்போ என்ன பண்ணேன் கட ஒரு பேப்பர் எடுத்து வழஜி நம்ம இதை எப்படி ஆரம்பிக்கிறோம் என்ன கைடிங் பிரின்சிபல்ஸ் வச்சு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத நம்ம எழுதிடலாம் அப்படின்ட்டு கட கடகடன் ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதுன ஃபஸ்ட்டு ஆர்ஃபன் சில்ட்ரன் கெட் ப்ரிஃபரன்ஸ் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு முன்னுரிமை எனக்கு ஒரே ஒரு சீட் தான் இருக்குது அப்படின்னா அந்த சீட் ஆர்ஃபன் சைல்டுக்கு தான் போகும் ஒன்று செகண்ட் சிங்கிள் பேரண்ட் இன்றைக்கி டேஸ் மார்க் ஒன்று இருக்கிறதுனால பல லோ இன்கம் ஃபேமிலி குரூப்ஸில் அப்பா கிடையாது குடி பல பேர் வீட்டில் அம்மா தான் படிக்க வைக்கிறாங்க சிங்கிள் சைல்டு தேர்டு எங்கள் கிட்ட படிக்கிற குழந்தைங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வீடியோஸ் எதுவுமே வெளி உலகத்துக்கு போட மாட்டோம் வெப்சைட்டில் போட மாட்டோம் ஃபோட்டோஸ் எதுவுமே போட மாட்டோம் அப்படின்னு ஏன்னா அவங்களோட அட்வான்டேஜ் அந்த சுச்சுவேஷன் நம்ம அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்றது மூணு நாலாவது பெண் குழந்தைகளுக்கு முன்னுரிமை இன்னைக்கு படிக்கிற அறுநூத்தி அறுபது குழந்தைங்கள்ல நானூத்தி எழுபது பேர் கேர்ள்ஸ் ரைட் ஏன்னு சொல்லிடுறேன் லோ இன்கம் ஃபேமிலி குரூப்ஸ்ல அம்மா படிச்சிருந்தா ஜென்ரேஷன் ஆஃப்டர் தேட் வில் ஸ்டடி நீ நாட் நெசசரிலி ட்ரூ இன் இன் கேஸ் ஆஃப் அ ஃபாதர் ஓகே இப்போ வீட்டு வேலை செய்கிறாங்க அம்மா படிச்சிருந்தா எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சிடுறாங்க அஞ்சாவது முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக் டொனேஷன் வாங்க மாட்டோம் வில் பி செல்ஃப் சஃபிஷியன்ட் எங்கள் எங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் டாக்ஸ் மூலமாக ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சேரிட்டி ஒர்க் பண்ணணுன்னா உங்களுக்கு பைசா ஜாஸ்தி தேவைன்னு நினச்சிக்கிறோம் கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக இருந்ததுன்னா இஃப் யூர் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் ஆஃப் வேர்ல்ட் அபெண்டன்ஸ் வெல்த் விச் கம்ஸ் யூ